கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிப்ளிக்கல் ஹனி டிராப்ஸின் மோட்ச பிரயாணத்தினுடாய் நம் பயணம் என்ற தொடரின் இந்த புதிய எபிசோடுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். லாஸ்ட் வீக் வந்து கிறிஸ்தியானும் உண்மையும் வந்து மாயாபுரி பட்டணத்தில் இருக்காங்க. மாயாபுரி சந்தையில் அவங்க என்னெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்தாங்க, என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சாங்கிற ஒரு சின்ன ஒரு பார்ட்டு நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில் அந்த இடத்துல வரப்போகுது. ஏன்னா அந்த சுவிசேஷகன் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரும். யாராவது ஒருவர் இல்லைன்னா ரெண்டு பேர் கூட அங்கே ரத்த சாட்சியாக மறிக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை அவங்களுக்கு சொன்னார் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வழியாக அவங்க ரெண்டு பேரும் கடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க, ரெண்டு பேரையும் காவலில் வச்சிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன் லாஸ்ட் வீக்கு. இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, ஜெயிலில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. சுவிசேஷன் அவரை சந்திக்கும்போது அவர் சொன்ன விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. ஸோ அந்த நியாயாதிபதிகளுக்கு, அந்த மாயாபுரி சந்தையின் நியாயாதிபதிகளுக்கான சாவகாசமான நாட்கள் வாரது வரைக்கும் அவங்க காவலில் வைக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி அவங்க காவலில் வைக்கப்பட்டு கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்கிறாங்க, சரி இவங்களை பிடிச்சி நம்ம விசாரிக்கலாம், இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களை வந்து நியாயஸ்தலத்துக்கு முன்பாக கொண்டு வருவாங்க. அங்கே இவங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தவனுக்கு பேர் வந்து நன்மை வெறுப்போன். சரியா, இந்த நன்மை வெறுப்போங்கிறது எதை காட்டுதுன்னா, தேவனுக்கு பிரியம் இல்லாததும் நன்மை இல்லாத எல்லா காரியங்களுக்கும் மேலே பிரியப்படுற ஜனங்கள் வந்து இவங்களை துன்பப்படுத்துறத குறிக்குது. சரியா, ஆனால் தேவனுக்கு பிரியமானதை செய்தால் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. எது வந்து தீமையோ அதில் வந்து பிரியப்படுற மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கொடுக்குற ஒரு துன்பங்கள் தான் இது குறிக்குது. இவங்க மேலே சாட்டப்பட்ட குற்றம்னா, இவங்க மாயாபுரி சந்தைக்கு விரோதிகளாகவும் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, தாறுமாறு பண்ணுறவங்களாகவும் இருந்தாங்க. இவங்க வந்து இங்கே உள்ள கட்டளை அவமதிச்சு இங்க உள்ள குடிகள் சிலரை கூட தங்கள் பக்கமாக இழுத்து கொண்டாங்க அப்படிங்கிறது தான் இவங்க மேல சாட்டப்பட்ட குற்றம். இவர்கள் மேலே சாட்டப்பட்ட அந்த குற்றங்கள் எல்லாம் மொத்தமாக சொல்லப்பட்ட உடனே உண்மை வந்து சொல்லுவான், கண்டிப்பாக நான் வந்து இவங்க சொல்கிற எந்த ஒரு நஷ்டத்தையும் நான் உண்டாக்கலை, நான் எந்த தப்பையுமே நான் செய்யலை. உன்னதமானவருக்கு விரோதமாக, மகா உன்னதமானவருக்கு விரோதமாக தன்னை உயர்த்தின அந்த பேல்செபூலுக்கு விரோதமாக தான் நான் நிற்கிறேன். எங்கள் பக்கம் வந்து சேர்ந்த ஆட்கள் வந்து எங்கள் குற்றம் இல்லாமல் எங்கள் நல்ல குணத்தையும் பார்த்து தான் எங்கள் பக்கம் சேர்ந்தாங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் வந்து பேல்செபூலையும் அவனுடைய தூதர்களையும் சீர்னு வெறுக்கிறேன், உங்களுடைய அதிபதி ஆகிய பேல் சபுலெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த நன்மை வரப்பவனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். இந்த சிச்சுவேஷன்ஸ் எதை காட்டுனா, இவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்படுறது, இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள், இவங்களை விசாரணை செய்கிறது, இவங்களை வந்து துன்பப்படுத்துறது, இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள், அதாவது நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நினைக்கும் போது, அந்த பாதையில் போகும்போது உலகத்தாருக்கு அது பிடிக்காது. நான் லாஸ்ட் வீக் அதை கிளியராக சொன்னேன், உலகத்தாருக்கு அது பிடிக்காது. பிடிக்காத உடனே நம்மளை துன்பப்படுத்துறதுக்காக, கஷ்டப்படுத்துறதுக்காக அவங்க செய்கிற பிரயத்தனங்கள், நம்மளை எப்படியாவது வந்து என்ன செய்யணும், தேவனை விட்டு விலக வைக்கணுங்கிறதுக்காக அவங்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி அது முடியாத உடனே என்ன செய்கிறாங்க, நம்மளை வந்து ஒரு குற்றவாளி அவங்க என்ன செய்கிறாங்க, தீர்க்குறாங்க. இதுதான் வந்து உலகத்தார் செய்கிற நிறைய காரியங்கள். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சொந்த குடும்பத்திலேயே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விரோதங்கள் அதிகமாக இருக்கும். இவன் வந்து நம்ம மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்துக்கு போயிட்டான், இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வீட்லேயே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வழியாக தான் கிறிஸ்தியானும் உண்மையும் இப்போ கடந்து போகிறாங்க. சரியா, இப்போ இந்த நன்மை வெறுப்பனுக்கு முன்பாக உண்மை வந்து இந்த மாதிரி சொல்கிறான், நான் வந்து பேல் செபூலெல்லாம் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த நன்மை வெறுப்பனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். பயங்கரமாக கோவம் வந்து அவன் என்ன செய்வான்னா, இவனுக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறவங்க வந்து வந்தால் உடனே வந்து சாட்சி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் விளம்பரப்படுத்துவான். அப்படி விளம்பரப்படுத்தப்பட்டோடனே வன்கண்ணன், அவபக்தி, இச்சகன் சொல்கிற மூணு பேர் வந்து, அடியார் இதோ இருக்கிறோம், நாங்கள் சாட்சி சொல்ல வர்றோம் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் கிளம்பி வருவாங்க. இந்த வன்கண்ணங்கிறது எதை குறிக்குதுன்னா, பொறாமை தான் துன்பப்படுதலுக்கு முக்கியமான காரணம். நிறைய இடங்கள்ல வந்து பிரச்சனைகளுக்கு காரணமாகவே பொறாமை தான் இருக்குது. இயேசுவை வந்து பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிற்கும் போது கூட பிலாத்துக்கு தெரியும், பொறாமையினால் தான் அவரை ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு உலகத்தில் இருக்கும்போது எப்படி வாழ்ந்தார் நமக்கு தெரியும், நன்மை செய்கிறவராக தான் அவர் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் தான் அவர் சுற்றி திரிந்தார். நிறைய நோயாளிகளை குணமாக்குனார், நிறைய பேருக்கு ஆத்தும விடுதலைகள் கிடச்சிது. இதை பார்த்த அந்த பரிசெயர்கள் எல்லாம் பொறாமையினால் தான் அவரை பிடிச்சி என்ன செய்தாங்க, நியாயஸ்தனத்துக்கு முன்பாக அவரை கொண்டு போனாங்க. அவரை வந்து
வந்து பொறாமையினால் தான் என்ன செய்தாங்க, அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு இதை தான் இந்த வன்கண்ணங்கிறது குறிக்குது. சரியா, நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது அவங்க உண்மையாக பரிசுத்தமாக வாடுறதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு பிடிக்காது, என்ன இவங்க எல்லா இதுலேயும் உண்மையாக இருக்காங்க, எப்படி இவங்களால் இருக்க முடியுது, அந்த ஒரு பொறாமையை வந்து நிறைய இடங்களில் வந்து நம்மளை துன்பப்படுத்துறதுக்கு காரணமாக அமையுது. இதுதான் வன்கண்ணங்கிறது குறிக்குது. ரெண்டாவது வந்து அவபக்தி, இது புறம்பான சடங்குகளில் நம்பிக்கை உள்ளவங்களை குறிக்குது. அதாவது கிறிஸ்துவ பற்றி கொள்ளாமல், உண்மையான கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றி கொள்ளாமல், உள்ளத்திலிருந்து தெய்வ அந்த விசுவாசத்தினால், உள்ளத்திலிருந்து வர்ற அந்த விசுவாசத்தினால, மெய்யான தெய்வ பக்தியினால் வர்ற அந்த ஆராதனை செய்யாமல் புறம்பான சடங்கு ஆசாரங்கள் இந்த மாதிரி ஆராதனை செய்வாங்களே, புறம்பான ஆராதனைகள், அவர்களுடைய ஆராதனைகள் எல்லாம் ஒரு சம்பிரதாயமாகவே இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆக்சுவலி அவங்க வந்து எந்த ஒரு மெய்யான தெய்வ பக்தியோ விசுவாசமோ எதுவும் இருக்காதான், இந்த மாதிரி இப்படி 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 நம்ம ஆராதனையில் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆராதனை பண்ணுவாங்க. பட் அவங்க வாழ்க்கைக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்கள தான் இந்த அவபக்திங்கிறது குறிக்குது. மூணாவது வந்து இச்சகன். இந்த இச்சகங்கிற பேர்லேயே நமக்கு புரியுது, இச்சைக்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்கிறவங்க. அதாவது மெய் தெய்வ பக்தி இல்லாத அதிகாரிகளிடத்துலலாம் இந்த தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தூசித்து பேசி அவங்களுடைய தயவை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உலகத்துக்கு அடுத்த விஷயங்கள்லேயே அந்த இச்சைகளை எல்லாம் வச்சிருக்கவங்க, அவங்களோட ஆசைகளை எல்லாம் வச்சிருக்கவங்கள தான் இது குறிக்குது. இப்படி மூணு பேர் யாரெல்லாம் அவங்களுக்கு சொன்னேன், வன்கண்ணன், அவபக்தி, இச்சகன், இந்த மூணு பேரும் என்ன செய்கிறாங்க, சாட்சி சொல்றதுக்காக வர்றாங்க. அப்படி அந்த மூணு பேரும் சாட்சி சொல்ல வந்த உடனே மூணு பேர்ட்டையும் வந்து விசாரிப்பாங்க, இவங்களை வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வன்கண்ணனை வந்து சாட்சி சொல்றதுக்காக கூப்பிடுவாங்க. வன்கண்ணன் வந்து நின்று சாட்சி சொல்லுவான், ஐயா நியாயாதிபதி அவர்களே, எனக்கு இவனை வந்து முன்னாடியே தெரியும், இவனை பேர் உண்மையு இருந்தாலும் இவன் வந்து அதுக்கு நேர் எதிர்ப்பு மாறானவனா இருக்கிறான், இந்த தேசத்துக்கு அவன் உண்மையாகவே இல்லை, இவன் அரசன் இல்லைனும் குடிகள் இல்லைனும் மகாராஜாவின் கட்டளை இல்லைனும் மாமூல் இல்லைன்னு எல்லாத்தையுமே இவன் என்ன செய்யறான், அசட்ட பண்றான். இவன் தனக்குள்ள இருக்கிற ராஜ துரோக சட்டங்களை வந்து உண்மைக்கும் தெய்வ பக்திக்கும் அடுத்த சட்டங்கள்னு சொல்லிட்டு அது உண்மையான சட்டங்கள் பேரிட்டு அதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு நாள் வந்து நின்று கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் இந்த தேசத்துல உள்ள இந்த மாதிரி சட்டங்களுக்கு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரடையா இருக்கு, இது நம்ம சமரசப்படுத்தவே கூடாதுன்னு சொல்றதை கேட்டேன், இதனால இவன் வந்து நம்முடைய சட்டங்களை வந்து குற்றமா தீர்க்கறதும் இல்லாம அதை தங்க பிரமாணமா எண்ணி வாழ்ந்துட்டு இருக்க நம்மள மாதிரி உள்ள ஜனங்களை கூட குற்றவாளிகளா தீர்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல உடனே அந்த நியாயாதிபதியாகிய நன்மை வெறுப்போன்னு கேட்பான், இவ்வளவுதானா இதுக்கு மேல நீ பேச வேண்டிய ஏதாவது சமாச்சாரங்கள் உண்டா அப்படின்னு கேட்ட உடனே இந்த வன்கண்ணன் சொல்லுவான், ஆமா ஐயா இன்னும் நிறைய உண்டா, நான் பேசிட்டு இருந்த அது வந்து இந்த நியாயஸ்தலத்தை அலட்டுறதா இருக்கும், அதனால நான் அதிகமா பேச விரும்பல, எனக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சாட்சி சொல்லட்டும், அதுக்கு மேலும் இவங்க மேல குற்றம் சாட்டுறதுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லைன்னா நான் இன்னும் நிறைய காரியங்களை நான் சொல்ல ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வன்கண்ணன் சொல்லுவான். அடுத்ததாக அவபக்தியை கூப்பிடுவாங்க, அவன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவன்கிட்ட சாட்சி சொல்ல சொன்ன உடனே அவன் சொல்லுவான், ஐயா எனக்கு வந்து இவனை முன்னாடியே தெரியாது, ஆனால் வந்து இவனுக்கு இவன் கூட எனக்கு அதிக பழக்கம் இல்லை, இன்னும் இவன்கிட்ட பழக்கம் வச்சிருக்கிறதுக்கு எனக்கு அதிக ஆசையும் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதிக பழக்கம் இல்லை இவன்கிட்ட, ஆனால் ஒரே ஒரு நாள் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மார்க்கம் எல்லாம் வந்து ரொம்ப வீணான மார்க்கம், நீங்கள் செய்கிற ஆராதனையில் வீணான ஆராதனை, இது தெய்வ பக்திக்கு அடுத்ததையில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பரலோகம் போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட சொன்னான், நீங்கள் செய்கிற ஆராதனைகள்லாம் வீணு, இதனால வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி எங்களுடைய மார்க்கங்களை வந்து இவன் ரொம்ப கேவலமா பேசுனா அப்படிங்கிற மாதிரி அவபக்தி சொல்லுவான். அதுக்கு அடுத்ததாக இச்சகனை கூப்பிடுவாங்க. உடனே இச்சகன் சொல்லுவான், மகா பிரபுவே, இவனை நான் வெகு காலமா அறிவேன், இவன் வந்து ரொம்ப மோசமானவனா இருக்கான், மாட்சியமே பொருந்திய நம்முடைய அதிபதியாகிய பெயல் செல்பூலை இவன் வந்து தூசித்தது மட்டுமின்றி நம்முடைய அதிபதியின் வந்து பட்டவர்த்தனராகிய பழைய மனித நாயக்கனா மாம்ச இச்ச நாயக்கனா லோபாதிபதி இடம்பநாதன் காமாதிபதி லோபுத்துறைங்கிற எல்லா துறைமார்களையும் வந்து இவன் தூசிச்சிருக்கான், அவங்கள பத்தி நிறைய அவதூறுகள் கூட சொல்லியிருக்கிறான், இந்த தேசத்துல உள்ள ஜனங்கள்லாம் ஒன்றுபட்டா இந்த பிரபுக்களெல்லாம் இருக்கிற இடமே தெரியாம நம்ம வந்து என்ன செய்திருக்கலாம் விரட்டி விடலாம் கூட இவன் சொன்னதை நான் கேட்டிருக்கேன், இது மட்டும் இல்லை ஆண்டவனே உமக்கு கூட அவன் மரியாதை செய்யவே இல்லை, நியாயாதிபதியா ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உங்களை கூட படுபாதக சண்டாளங்கிறெல்லாம் இவன் சொல்றதை கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமான குற்றச்சாட்டுகளை வந்து இந்த இச்சகன் எடுத்து வைக்கிறான். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா நம்ம அந்த பேர்களை எல்லாம் பழைய மனித நாயக்கனார் மாம்ச இச்ச நாயக்கனார் காமாதிபதி தென் வந்து லோபத்துறை இதெல்லாம் எதை குறிக்குன்னா உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் இச்சைகள் தென் வந்து உலகத்துக்கு அடுத்த ஆசைகளில் வந்து இன்பம் கொள்கிற அந்த மாதிரி மனிதர்கள், இந்த மாதிரி இச்சைகள் இருக்கிற ஜனங்கள் வந்து கண்டிப்பாக கிறிஸ்து மார்க்கத்துக்குள்ளால வர்றதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க இல்லையா, அவங்களால வந்து இங்கே எந்த பிரயோஜனமும் இல்லை,
கண்டிப்பாக கிறிஸ்து மார்க்கத்தில் நடக்கிறவங்களை அவங்க வந்து துன்பப்படுத்த தான் செய்வாங்க. ஸோ இந்த இச்சகனும் அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இருக்கிறான். பெயல் சபூலுக்கு வணக்கம் சொல்கிறான், பெயல் சபூவில் பெரிய ஆளாக சொல்கிறான், தென் மாம்சேஜ் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் ரொம்ப பெருசாக பேசுகிறான். இவங்களெல்லாம் வந்து அந்த இந்த ஜனங்கள் வந்து இயேசு மார்க்கத்துக்குள்ளால் வந்துக்கிட்டாங்கன்னா இந்த பெரிய பிரபுக்களை எல்லாம் துரத்தி விடலாம், அதாவது இந்த மாம்சேச்சைகளெல்லாம் துரத்தி விடலாம்னு சொல்லிட்டு உண்மை சொன்னது தான் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இங்கே வந்து ஜான் பண்ணின்னு எழுதியிருக்காரு. இந்த மூணு பேரும் இவங்களுக்கு விரோதமான சாட்சியை சொல்லி முடிச்சோன்னா நியாயாதிபதி உண்மையை பார்த்தா அட்ட வேத புரட்டா அட்ட துரோகி உனக்கு விரோதமா இவங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த நியாயாதிபதி வந்து உண்மையிட்ட கேட்பான். உடனே உண்மை சொல்லுவான், ஐயா இந்த இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா பேசின குற்றங்களுக்கு விரோதமா நான் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன், எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நியாயாதிபதி சொல்லுவான், அட போடா உனக்கு வந்து நான் நிறைய தருணங்களை கொடுத்துட்டேன், இதுக்கு மேல நான் உனக்கு தருணங்களை தரவே கூடாது, நான் வந்து உனக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கறதான் சரி, ஆனாலும் நாங்கள் வந்து அயாள பிரபுக்கள் காட்டுறதுக்காக சரி நீ என்ன பேச விரும்புகிற நீ பேசு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சான்ஸ் வந்து அந்த நியாயாதிபதி கொடுப்பான். ஸோ அவனுக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே உண்மை வந்து அவனுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை எப்படி டிஃபெண்ட் பண்ணான், அதுக்கு எந்த மாதிரி பதில் சொன்னான், அவனுடைய பதில்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் ஜெபத்துடன் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.